இன்ஸ்டாகிராம்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எந்த சோசியல் மீடியா போனால் உங்களோட ஃபேஸ் தான் உங்களோட இதுதான் வருது ட்ரோல் ஆயிட்டு வருது. ஸோ அதுல அதுல சோசியல் மீடியால ஃப்ரீயா இருக்கீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கேப் இருக்கு. பாம்பேல இருந்து வர ஹீரோயின் தான் இங்க போறாங்க. கிட்டத்தட்ட தமிழ் பேசுற ஹீரோயினுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல ஆக்சுவலாக சொல்ல போனால் நானுமே வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எனக்குமே உரிமை கொடுத்துருக்க கூடாது தான். ஆனால் தமிழ் எனக்கு பிடிக்கும், அதனால நான் ரொம்ப உணர்ந்து நான் பேசுகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து இங்கே எனக்கு வாழ்க்கையே எனக்கு தமிழ்நாட்டில் எனக்கு அமைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி நான் அந்த லாங்குவேஜில் பேசி தான் ஆகணும். இல்லைன்னா நான் எப்படி உங்கள் கூட கனெக்ட் ஆவேன்? ஸோ அதே மாதிரி மற்றவங்க வர்றவங்களுமே வந்து தமிழ் பேச கற்றுக்கிட்டு உங்கள் கூட பேசுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்கனாலே நீங்கள் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தமிழ் வராதுன்னு சொல்கிறத விட எனக்கு தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நடித்து நல்ல ஒரு பேர் வாங்கினாங்கன்னா ஓகே, பிகாஸ் நவ் இட்ஸ் அ பேன் இண்டியா வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து வெறும் சவுத்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை நார்த்தில் மட்டும் நடிக்கிறோம், இல்லை வெறும் கனடா தமிழ் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹையார்கி இல்லாமல் இந்த ஹோல் ஒரு இந்தியன் மூவியாக நம்ம வந்து நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. என்னென்னா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நல்லது, இது வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார், அது டிரான்ஸ்லேஷன் ஆகுறது கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் அகைன் இன்னொருத்தர் கேட்ட கேள்வினாலே அங்கே வர தமிழ்லயே நிறைய பேர் இருக்கும், நிறைய பெண்கள் இருக்கும், நல்ல பேசுறவங்க இருக்கும், நல்ல நடிக்கிறவங்க கூட இருக்கும். பட் திடீர்னு பார்த்தா கட் பண்ணா வேற ஒரு இதுல இருந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்படுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்புகள் எங்களை மாதிரி ஆட்களுக்குமே வந்து நீங்க கொஞ்சம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்ல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நல்லா நடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து பாக்குறவங்களோட கண்ணோட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் என்னோட. பிக் பாஸ், மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆர் கெரியர். மறுபடியும் நான் இதை வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் தான் அது கற்றுக் கொடுக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் இப்படி 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 இருக்கலாம்ப்பா, நம்ம வந்து நிறைய பேர் கிட்ட எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இதை மட்டும் தான் பிக் பாஸ் கொடுக்கும். கெரியர் எல்லாம் அது பில்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம உள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம். கமல் சார் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னார், ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல நான் வந்து இப்போ வரைக்கும் மூலமா வந்து ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வெளியில போனா ரொம்ப ஹைஃபையா வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இத பத்தி கண்டிப்பா வேலை வரும். பிக் பாஸ்ங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு 10 பேர் பார்க்குற ஒரு இடம் இடத்துல நம்ம அங்கே இல்லை, ஒரு பல பேர் பார்க்குற ஒரு இடத்துல தான் பிக் பாஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். நீ வந்து அங்கே நல்லா நடிக்கிறேன்னா ஏ இந்த பொண்ணு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக நடிப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற டைரக்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு கண்டிப்பாக வரும். அப்படி பார்த்தா எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்த உடனே வேற மாதிரி நடிக்கிறேன்னா இல்லை, முன்னாடி சரவண மீனாட்சி நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு தான் எனக்கு வாய்ப்பே வருமே தவிர பிக் பாஸ் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு வராது. மேபி ஹையர் இதில் ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான். கமல் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நான் அதை மேல சொல்றேன். கமல் சார் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உள்ளவங்க அத்தனை பேருமே வந்து நம்ம கையில இருக்கு சார், அது நம்ம கையில இருக்கு. இப்ப நீங்க ரச்சிதா நீ என்ன பண்ற, பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில இருக்காது. சோ எல்லாருக்குமே வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட டேலண்ட் நம்மளோட பொட்டென்சியல் நம்ம கையில இருக்கும். சோ நான் வந்து பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது இல்லையா, நான் பிளைண்டா பிலீவ் பண்ண முடியாது. நீங்க வந்து என்ன என்னோட ஆக்டிங் பாக்காதீங்க, ஜஸ்ட் நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது தப்பாயிடும். ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயமும் இதே தான், நம்ம கையில இருக்கு நம்மளோட பொட்டென்ஷியல். ஸோ நீ வெளியில போறேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிறியோ அது உன் கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வாட் பிக் பாஸ் இஸ் மென்ட் ஃபார்.
நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம். இதுல இருந்து வெளியில போகும்போது நீ பெரிய ஆளாவியா இல்ல நீ வந்து இல்ல அப்படியே இருப்பியா அப்படிங்கறது உங்க கையில இருக்கு, நீ பாத்துக்கோங்க. கண்டிப்பா தே ஹேவ் பொட்டன்ஷியல், நிறைய பேருக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த அர்ஜ் இருக்கு, நம்ம நல்லா பண்ணணும், இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் இப்படி யூஸ் பண்ணிக்கணும், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ்.